யோசுவா ஐந்தாம் அதிகாரம் 8-9 வசனங்கள். யோசுவா ஐந்தாம் அதிகாரம் 8-9 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தங்கியிருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்படுகிறது. எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கில்கால் என்றால் ரோல்டவே, புரட்டி போடுகிறது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக இருந்த நிந்தையை ஒரு குறிப்பிட்ட நாளிலே தேவன் புரட்டி போட்டுவிட்டார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் 40 ஆண்டுகளாக பயணம் செய்து வருகிறார். இந்த 40 ஆண்டுகளாக அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவில்லை. அடிமைகளாக இருக்கும்போது எகிப்தியருக்கு தெரிந்தோ தெரியாமலோ தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்தச்சேதனம் பண்ணியிருக்கிறார். ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டம் இருக்கும்போதே மோசே பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். மோசேயினுடைய தாய் மோசேக்கு விருத்தச்சேதனம் பண்ணியிருக்கிறார். விருத்தச்சேதனம் பண்ணும்போது அந்த பிள்ளை எப்படி துடித்து அழுதுருக்குமோ, வெளியெல்லாம் சத்தம் கேட்டிருக்கும். ஆனால் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் எகிப்தில் இருக்கும்போது கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனை பண்ணி இருக்கிறார்கள். ஒரு சுயாதீனம் பெற்று வனாந்தரத்துக்குள்ளே வந்த பிறகு பிள்ளைகளுக்கோ பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கோ அவர்கள் விருத்த சேதனம் பண்ணவில்லை. வனாந்தரத்திலே பல ஆண்டுகள் அலைந்து திரிகிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான நோக்கம், தேவன் அவர்களை கைவிடவில்லை. வனாந்தரத்திலே நடத்துகிறார். அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக செல்லுகிறது. தூதருடைய அப்பமாகிய மன்னாவினாலே அவர்களுக்கு பசி ஆற்றுகிறார். கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி தாகத்தை தீர்க்கிறார். நன்மை குறைபடாதபடிக்கு வனாந்தரத்திலே காத்து கொள்ளுகிறார். யுத்தத்திலே ஜெயம் தருகிறார். செங்கடலிலே வழியை உண்டாக்குகிறார். யோர்தானிலே வழியை உண்டாக்குகிறார். தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கிறது. ஆனாலும் இன்னும் அவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரிக்க முடியவில்லை. யோர்தானை கடந்து யோர்தானுக்கு மேற்புறத்திலே வருகிறார். இப்போது அவர்களுக்கு எப்படி இந்த ஆலோசனை வந்தது என்று தெரியாது. யுத்தத்துக்கு ரெடியாக வேண்டும். அவர்களுக்கு முன்பாக பெரிய யுத்தம் காத்திருக்கிறது. எரிகோ தொடர்ந்து கானான் தேசத்தை அவர்கள் கைப்பற்ற வேண்டும். இப்போது தேவனுடைய நீதி நியாயத்தை அறிந்து உணர்ந்து கருக்கான கல்லை எடுத்து அந்த லட்சக்கணக்கான புருஷர்கள் தங்கள் நுனித்தோலை அறுத்து தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்.
உடன்படிக்கை பண்ணி அந்த நோவு தீரும் மட்டுமாக பாளையத்தில் தங்கியிருக்கிறாள். இப்போ ஒருவன் யுத்தத்துக்கு வந்தால் இவர்களால் எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாது, அவருடைய பலனெல்லாம் போய்விட்டது. நோவு ஆறும்படியாக தங்கியிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய மாமிச பலன் அழிந்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஒரு ஆபத்தான கட்டம், அதை நீ சிந்தித்து பார்த்தால் தான் தெரியும். யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் நுனித்தோலை அறுத்து விருத்த சேதனம் பண்ணி பாளையத்தில் தங்கியிருக்கிறார்கள். அவங்களுக்கு வரலாறு உண்டு. இப்படி சீகை மக்கள் விருத்த சேதனம் பண்ணியிருக்கும்போது சிம்யோனும் லேவியும் அவர்கள் மேல் விழுந்து அவர்கள் எல்லாரையும் கொண்டு போட்டான். அந்த வரலாறு இருக்கிறது. இப்போது ஒருவன் இவர்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தால் இவர்களால் யுத்தம் பண்ண முடியாது. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அப்போது ஒரு வெளிப்பாடு வருகிறது. இன்று உங்கள் நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். ஒரு தீர்க்க தரிசனம் கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார், யோசுவாவை கொண்டு ஜனத்திடத்தில் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த வார்த்தை நமக்கும் வருகிறது. இன்று உன் நிந்தையை புரட்டி போட்டேன். என்று கேட்டால் இன்று நீ என்னோடு கூட இந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறாயோ, என்னுடைய பிரமாணங்களை கை கொள்ள தீர்மானிக்கிறாய், இது எவ்வளோ நோவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆபத்தாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உன்னுடைய பலன் போகிறதா இருந்தாலும் சரி, யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது என்றாலும் சரி, ஒரு கருக்கான கல்லை எடுத்து ஒட்டுகிறது என்றால் எவ்வளோ வேதனை இருக்கு, அந்த வேதனை வந்தாலும் பரவாயில்லை, நான் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நீ என்று தீர்மானிக்கிறாயோ அன்று உன் நிந்தை உண்மையில் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். இதுதான் நம்முடைய கில்கா, இதுதான் நம்முடைய கில்கால் அனுபவம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிந்தைகள் உண்டு. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிந்தை வந்தது, சாராளுடைய வாழ்க்கையிலே நிந்தை வந்தது, சாராளுடைய வேலைக்கார பெண்ணே அவளை நிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது, ராகேலுடைய வாழ்க்கையிலே நிந்தை வந்தது, லேயாளுடைய வாழ்க்கையிலே நிந்தை வந்தது, ரூ பிரியமான அண்ணாளுடைய வாழ்க்கையில் அவளுடைய சக்கரத்தை நிந்திக்கிறாள். அண்ணாளாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தேவாலயத்தில் போய் கதறி அழுகிறாள். தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நிந்தை வந்தது. சங்கீதங்களிலே பல முறை தன்னுடைய நிந்தையை பற்றி தாவீது எழுதுகிறார். என்னுடைய சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். இன்னொரு இடத்துல தான் சத்துருக்கள் நிந்தித்தால் பரவாயில்லை, என்னோடு கூட ஆலயத்துக்கு வருகிறவனே என்னை நிந்திக்கிறான், என்னோடு கூட தாளந்தில் கையிட்டவனே என்னை நிந்திக்கிறான். சில வேளைகளில் அப்படிப்பட்ட நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். பிரியமான ரூத்தை அண்ணாலை நிந்தித்தார்கள், தாவீதை நிந்தித்தார்கள், ஆபிரகாமை நிந்தித்தார்கள் என்றெல்லாம் அல்ல, ரோமரில் வாசிக்கிற இயேசுவை நிந்தித்தார். இயேசுவை குறித்து எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்க, அவர் தன்னுடைய நிந்தையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே போனார். எவ்வளோ பெரிய நிந்தை! தேவனுடைய மக்களே என்ன சொன்னார்கள்? தேவன் இவரை கைவிட்டு விட்டார், தேவன் இவரை கைவிட்டு விட்டார். நிந்திக்கிறார், தலையை துலுக்கி, ஆ எல்லாம் ரட்சித்திய, உன்னையே நீ ரட்சித்துக் கொள்ளேன் என்று பரிகசிக்கிறார். நிந்தை! பிரியமானவர்களே, அண்ணாலை நிந்தித்தாலும் இன்றைக்கு அண்ணாளுடைய பெயர் கர்த்தர் பெருமைப்படுத்தியிருக்கிறார். ஆபிரகாம் நிந்திக்கப்பட்டாலும் சாரா நிந்திக்கப்பட்டாலும் கர்த்தர் இந்த பெயர்களை பெருமைப்படுத்தியிருக்கிறார். தாவீது நிந்திக்கப்பட்டாலும் தூஷிக்கப்பட்டாலும் தாவீதுடைய பெயரை இன்றைக்கு கர்த்தர் பெருமைப்படுத்தியிருக்கிறார். பிரியமானுடைய இயேசு நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போனார். ஆனால் இன்றைக்கு இயேசு என்றால் யாரும் ஒரு நிந்திக்கப்பட்டவராக நினைப்பதில்லை. பிற மதத்தினரும் கூட இயேசுவை ஒரு தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தேவனை நம்பாத நாத்திகர்கள் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்.
இயேசு ஒரு நல்ல தலைவர், உத்தமர், பரிசுத்தர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போனாலும் அந்த நிந்தையை தேவன் புரட்டி போட்டுவிட்டார். இவர்கள் எல்லாரிலும் அதிகமாக நிந்தை சுமந்த ஒருவர் யோபு. யோபு 19 முதல் 3 வசனங்களை இப்படியாக வாசிக்கிறோம். யோபு பிரதியுத்தரமாக தன்னுடைய நண்பர்களை பார்த்து, தனக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்களை பார்த்து யோபு பிரதியுத்தரமாக சொல்லுகிறான், நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினாலே என்னை நொறுக்குவீர். எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினாலே என்னை நொறுக்குவீர். ஒருவேளை உங்கள் மனைவி உங்களை வருத்தப்படுத்தி வார்த்தைகளால் உங்களை நொறுக்கி இருக்கலாம். உங்கள் கணவன் உங்களை வருத்தப்படுத்தி வார்த்தைகளாலே நொறுக்கி இருக்கலாம். பிள்ளைகள் உங்களை வருத்தப்படுத்தி வார்த்தைகளாலே நொறுக்கி இருக்கலாம். உங்களை பெற்ற தாய் தகப்பன், உடன் பிறந்தவர்கள், உடன் பணி செய்கிறவர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், நெருக்கத்திலே உங்களுக்கு உதவி செய்தவர்கள், கடன் கொடுத்தவர்கள், உங்களோடு கூட ஊழியத்தில் இருக்கிறவர்கள், இருந்தவர்கள் வார்த்தைகளாலே நொறுக்கி இருப்பார்கள். என்னை நொறுக்கி இருக்கிறார்கள், வார்த்தைகளாலே நொறுக்கி இருக்கிறார்கள். இருதயம் சுக்கு நூறாக பவுடராக உடைந்திருக்கிறார். அப்படியெல்லாம் பேசியிருக்கிறார். நீங்கள் எந்த மட்டும் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். இப்போது 10 என்னை நிந்தித்தீர்கள். இந்த 10 என்றால் எண்ணி 10 என்றல்ல. அந்த சொல் நம்முடைய வேதாகமத்தில் பல முறை 7-8 சொல்லிட்டேன் என்று சொன்னால் எண்ணி 7 or 8 என்றல்ல, பல முறை சொல்லிவிட்டேன், 1000 சொல்கிறேன். இங்கே 10 என்ற சொல் அன்றைக்கு பல முறை என்னை நிந்தித்தீர்கள், நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கம் இல்லை, என்னை இப்படி நிந்திக்கிறீங்களே, என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு என்னை இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்களே, அதே உங்களுக்கே வெட்கமாக இல்லையா? உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சில வேளை கணவன் மனைவியை ரொம்ப மோசமாக தரக்குறைவாக பேசும். கிட்டத்தால் அவளை ஒரு விபச்சாரி மாதிரி வேசி மாதிரி ரொம்ப மோசமாக பேசுவான். அவள் கேட்குறா, உன் புரி உன் மனைவி இப்படி பேசுது உனக்கு வெக்கமாக இல்லையா? சில வேளை மனைவி புருஷனை ரொம்ப மோசமாக, அவன் ஒரு பொறுக்கி அவன் தரங்கட்டும் இப்படிலாம் பேசுவாள். கணவன் என்ன சார், நான் மனம் உடைந்து கேட்குறான், உன் புருஷனை எப்படியெல்லாம் பேசுகிற உனக்கு வெக்கமாக இல்லையா? சில வேளை பிள்ளைகளை பெற்றோர் மோசமாக பேசுகிறாங்க, அந்த பிள்ளை மனம் உடைந்து கேட்க, ஏமா நீ தானே என்னை பெற்ற, உன் பிள்ளைய பற்றி இவ்வளோ மோசமாக பேசுகிறியே உனக்கு வெக்கமாக இல்லையா? அந்த வார்த்தை இங்கே உபயோகித்திருக்கிற, உங்கள் நண்பரை பற்றி இவ்வளோ மோசமாக நீங்கள் பேசுகிறீங்களே, இது உங்களுக்கே வெக்கமாக இல்லையா என்று கேட்கிறார். அவ்வளோ பெரிய நிந்தை, அவ்வளோ பெரிய நிந்தை. இப்போது 10 என்னை நிந்தித்தீர்கள் என்றார். அந்த 18 அவருக்கு நிந்தை நிந்தை நிந்தை. மனைவி நிந்திக்கிறார், நண்பர்கள் வந்து உட்கார்ந்து நிந்திக்கிறார்கள், மாற்றி மாற்றி குற்றம் சாட்டுகிறார். 18 மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டும்படியாக நான் வாசித்தேன். எப்படியெல்லாம் நிந்தித்தார்கள் என்று பார்ப்போம். அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும், நீங்கள் என்றால் யோபுவை சொல்ல, நீர் எந்த மட்டும் பேச்சுகளை முடிக்காதிருப்பீர், என்ன பேசிக்கிட்டே போகிறீர, புத்திமான்களாயிருங்கள். அப்படின்னா என்ன முதல் நிந்த, யோபு அமைக்கு என்ன புத்தி இல்லையா? ரொம்ப பொலைட்டாக கேட்குறான், கொஞ்சம் புத்தியாக பேசுங்க ஐயா,
ஆனால் அறிவில்லாமல் பேசிக்கிட்டே போகிறீங்க. அப்போ யோபுடைய நண்பன் முதலாவது யோபுக்கு சொன்ன வார்த்தை அறிவில்லையா? சில வேளைகளில் உங்களுடைய கணவன் சொல்லியிருப்பார், என்ன அறிவில்லாமல் பேசுகிற. சில வேளைகளெல்லாம் சில குடும்பங்களில் பலமுறை சொல்லியிருப்பார். இல்லை உங்கள் மனைவி உங்களை பார்த்து சொல்லியிருப்பா, என்ன முட்டாள்தனமாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, இவன் கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறான், கொஞ்சம் புத்தியாக பேசுங்க, கொஞ்சம் அறிவாக பேசுங்க. நீ பேசுகிறது அறிவில்லாமல் இருக்கிறது, இது ஒரு பெரிய நிந்தை. நாங்களும் பேசட்டும். மூன்றாம் வசனம், நாங்கள் மிருகங்களைப் போல எண்ணப்பட்டு உங்கள் பார்வைக்கு தீழ்ப்பானவர்களாக இருப்பான். என்ன எங்களுக்கு என்ன புத்தி இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன், நாங்கள் என்ன மிருகமா, நாங்கள் சொல்கிறதுல காரணம் இல்லையா என்று சொல்லுகிறான். ரெண்டாவதாக நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம், கோபத்தினால் உண்மைத்தானே பீறுகிற உமது நிமித்தம் பூமி பாழாய் போகுமோ. ஏன்னா கோபத்தில் உண்மையே பீறிக்கொள்கிற, அது ஒரு மிருகத்தை குறிக்கும், ஒரு பைத்தியக்காரனை குறிக்கிறது. லேகியன் பைத்தியக்காரன் தன்னையே கல்லுகளாலே காயப்படுத்தி கொண்டான். யோபு தன்னிலே விளக்கத்தை கொடுக்கிறார், கோபத்தினாலே உண்மைத்தானே பீறுகிறீரே, முட்டா பைத்தியம் பிடிச்சிருச்சா, அதெல்லாம் புத்தி இல்லையாங்கிறான். ரெண்டாவது என்ன நிந்திக்கிறான், பைத்தியமா, ஒரு பிள்ளை கேட்குது உங்களை பார்த்து, என்னப்பா பைத்தியமா, என்ன பைத்தியார்த்தனமாக பேசுகிறீங்க, என்ன இந்த பைத்தியமாடா, ஆமாம் ஆமாம் என்ன வளர்றீங்க பேசுகிறோம் இல்லையா. நம்ம ஞானமாக அறிவாக யோசித்து அனுபவத்தில் ஒரு காரியத்தை சொல்கிற நம்ம பிள்ளை கேட்குது, என்னப்பா பைத்தியக்கார்த்தனமாக வளரிக்கிட்டே இருக்கிறீங்க. நிந்தை. பிரியமானவர்களே, ஐந்தாம் வசனமாக சிக்கிறோம், துன்மார்க்கனுடைய விளக்கு அணிந்து போ. இப்போ யோபு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வந்து தெரியுமா, நீ துன்மார்க்கர். யோபுவை பார்த்து அவனுடைய நண்பர்கள் சொல்லுகிறார், உனக்கே இவ்வளோ கஷ்டம் வந்திருக்குது, நான் நீதிமான் நீதிமான்னு சொல்லாதீங்க, யாருடைய விளக்கு அணைந்து போ, யாருக்கு கஷ்டம் வரும், நீ துன்மார்க்கனாக இருக்கிறபடினாலே கஷ்டம் வரும். ஒரு நாள் ஒரு விசுவாசி அவர் நம்மோடு கூட இல்லை, ஒரு நாள் இடத்துல வந்து கேட்டார், அந்த சபையிலலாம் அவ்வளோ ஜனம் வருது, இங்கேயும் ஆட்கள் வரமாட்டேக்கிறாங்க, உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குது, ஜெபம் பண்ணி பாருங்கள் பாஸ்டர். பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணுற தப்பு இல்லை, எனக்கு அங்கே உள்ளவர்களையும் தெரியும், இங்குள்ளவர்களையும் தெரியும், அவரையும் எனக்கு தெரியும். ஏன் ஏன் வர மாட்டேங்கிற, நம்ம உங்கள்கிட்ட நம்மகிட்ட என்ன குறை இருக்குனாலும் பாருல, உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குது பாருங்க. என்ன பிரியமானவர்களே, நினைவைக்கு போகிற கப்பல் ஆடிச்சுன்னா கேப்டன்ட்ட தான் குறை இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, அங்கே கிடக்கிற ஒரு யோனாவாலையும் கப்பல் ஆடும். கப்பல் ஆடுதுன்னு கேப்டன்ட்டு தான் என்ன குறை இருக்குது, இல்லைன்னா அந்த கப்பலுடைய முதலாளிட்டு என்ன குறை இருக்குன்னு ஆராய முடியாது. சில வேளைகளில் சிலர் நம்மை மறைமுகமாக குற்றப்படுத்தும் போது அது ஈரக்கொலையை கிழிக்கிறது போல இருக்கும். ஏன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் உங்களுடைய விளக்கு அணைந்து போயிருக்கு, ஏன் உங்களுக்கு இவ்வளோ நஷ்டம், துன்மார்க்கனுடைய விளக்கு தான் அணைந்து போகும், அவன் அடுப்பில் நெருப்பு அவிந்து போ, அவன் வீட்டில் தான் சாப்பாடு இருக்காது, அவனுக்கு தான் வெளிச்சம் இருக்காது. நேரம் இருக்க ஆகிறபடினால அதை வாசிக்கலை. யோபு நெருக்கத்தில் போய்கொண்டிருக்கிறார், வேதனையில் போய்கொண்டிருக்கிறார், பத்து பிள்ளைகள் மறித்து போயிருக்கிறார், சொத்து சுகமெல்லாம் போயிட்டு, இப்போ அவன் சொல்கிறான் ஆறாம் வசனத்தில், அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் வீட்டில் எத்தனை சாவியா, நீ துன்மார்க்கன், அவன் விளக்கு அவனோடு அணைந்து போ, பாரு உனக்கு வாரிசே இல்லாமல் போயிடுச்சு, நீ துன்மார்க்கன். ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய ஈரக்குலையை கிழிக்கிற ஈட்டியாக போகிறது. பிரியமானவர்களே, அவன் பலனாய் நடந்த நாட்கள் குறைந்து போகும். யாருக்கு, துன்மார்க்கனுக்கு தான் இப்படி வியாதி வரும். அவன் பலனாய் நடந்த நாட்கள் குறைந்து போகும், அவன் ஆலோசனை அவனை விளப்பண்ணும், அவன் என்ன யோசித்தாலும் வாய்க்காது. ஒன்றொன்னா சொல்கிறான், அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான், கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும், பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். பிரியமானவர்களே சொல்லிகிட்டே போகிறான்,
ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் இடிக்குது. உனக்கே இவ்வளோ கஷ்டம், அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கு. யார் அவன் துன்மா இருக்கேன், நீ இவ்வளோ கஷ்டப்படுற, உன் பிள்ளைகள் செத்தாங்க நீ துன்மா இருக்கேன், உனக்கு வியாதி வந்தது நீ துன்மா இருக்கேன், உன் பொருளெல்லாம் யாரோ வழியில் அள்ளிட்டு போயிட்டாங்க, பரிகாரர் கொண்டு போயிட்டாங்க, ஏன் நீ துன்மா இருக்கேன், துன்மா இருக்கனுக்கு தான் அப்படி நடக்கும், நீ புத்தி இல்லாதவன், நீ பைத்தியக்காரன், நீ துன்மா இருக்கன். பிரியமானவர்களே, அந்த அதிகாரம் முழுவதும் ஒவ்வொரு வசனத்திலேயும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, இப்படி நம்மளோட ஒருத்தன் பேசினா இப்படி நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுமா? பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை, 18 வசனத்தில் சொல்கிறாரு, அவன் வெளிச்சத்திலிருந்து இருளிலே துரத்தி விடப்படுவான். ஆண்டவனை துரத்தி விட்டார்டா, டே நீ வெளிச்சத்தில் இருந்த, உன்ட்ட இருந்த துன்மார்க்கத்தினால ஆண்டவர் உன்னை இப்போ இருளில் துரத்தி விட்டுட்டாரு. ஆண்டவர் தான் இதை உனக்கு செய்தார். ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய இருதயத்தை உடைக்கிறது. 21 வசனத்தில், அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள் தான். ஏன் உனக்கு, நீ அக்கிரமக்காரன், அதனால்தான் உன் வீட்டில் இவ்வளோ பெரிய சாபம் வந்திருக்கு. அவன் என்ன சொல்கிறான், துன்மார்க்கன்கிறான், பைத்தியக்காரங்கிறான், புத்தி இல்லாதவங்கிறான். இந்த ஒரு அதிகாரத்தில் மாத்திரம், இந்த 18 அதிகாரங்களையும் வாசித்து பாருங்கள், தொடர்ந்து வாசியுங்கள், எவ்வளவு நிந்தை சகித்திருப்பான். அக்கிரமக்காரன் வீட்டில் தான் ஏன் அப்படி நடக்கும், 10 பிள்ளை வறுமையாக சாகணும்னா அவன் அக்கிரமக்காரன், பிள்ளையை பறி கொடுத்த அவன் சொத்து சுகத்தெல்லாம் பரிகாரம் அள்ளி விட்டு போயிட்டான். நீ நல்லவனாக இருந்தால் அப்படி நடக்குமா? நீ அக்கிரமக்காரன், அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள் தான். எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார் கடைசியாக, தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தானம் இதுவே. உனக்கு இருக்கிற நிலை யார் தெரியுமா, தேவனை அறியாமற் போன. உனக்கு கடவுள் தேவனை தெரியாது, நீ சும்மா டயலாக் பேசாத, ஏதோ ரொம்ப நீதிமானை மாதிரி பேசாத, நீ தேவனை அறியாதவன். பிரியமானவர்களே, இயேசுவை குறித்து இப்படியே தான் சொன்னாங்க, அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார், தேவன் அவரை வாதித்தார், அவன் தேவ தூஷணம் பேசினான், அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, அவன் பிசாசுகளுடைய தலைவன், அவன் சரியான குடிகாரன், மதுபான பிரியன், அவன் சாப்பாட்டு ராமா, போஜன பிரியன், தமிழில் போஜன பிரியன் பைபிளில் வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம தமிழில் சொன்னால் அவன் சரியான சாப்பாட்றாமே, ஏசி எங்கே கூட்டாலும் சாப்பிடப்படுறாரு, ஒருடா போய் சாப்பிட்டுட்டு தெரிகிறார், அவர் போஜன பிரிய, அவன் மதுபான போய் குடிகாரன் அவன், இயேசு சொல்கிறாங்க, அவன் பிசாசு பிடிச்சவன், அவன் பேல்செபூல், பிசாசுக்கு தலைவன். கடைசியில் அவர் மறித்த பிறகு ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், அவன் ஃப்ராடு, எத்தன். நம்ம வேதாக தமிழில் வாசிக்கும்போது சில வேளைகளில் அதனுடைய ஆழத்தை அறியாமல் போய்விடுகிறோம். அவன் எத்தன், அவன் ஃப்ராடியா, அவன் முதல்ல செஞ்ச ஃப்ராடோடு இப்போ செய்கிற ஃப்ராடு பெரிய ஃப்ராடாக இருக்க போகுது. எத்தனை அவன் பெயர். பிரியமானவர்கள், கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை, ஒருவேளை இன்றைக்கு உங்களை இருதயம் கிழிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் யாரோ உங்களை பேசின வார்த்தைகள் உங்களால் தாங்க முடியாமல் இருந்துச்சு, எந்த மட்டும் இப்படி ஆத்மாவை வருத்தப்படுத்துவாங்க, எந்த மட்டும் இப்படி நான் நிந்த சுமக்கும் கேட்குறார், எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளாலே நொறுக்குவீர், எந்த மட்டும், எவ்வளோ காலம் ஐயா, எவ்வளவு அளவு ஆண்டவரை நான் அப்படி நிந்த சுமக்கும். இன்றைக்கு பிரியமானவர்களே, தாழ்த்தி சொல்லுகிறேன், ஜபத்தில் இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இன்று கர்த்தர் உன் நிந்தையை புரட்டி போடுவார். உன்னை அக்கிரமக்காரர் என்று சொல்லியிருக்கலாம், துன்மார்க்கர் என்று சொல்லியிருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் நிந்தித்திருக்கட்டும். இன்றைக்கு உனக்கு இருக்கிற நெருக்கம், உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய பலவீனம், இழப்பு, எல்லாத்துக்கும் பாவம்தான் காரணம், உன் அக்கிரமந்தான் காரணம். நீலாம் ஒரு மனுஷனா, நீலாம் ஒரு மனுஷியா, உன்னால் தான் அந்த வீடு கஷ்டப்படுது, உன்னால் தான் என் தொழில் முன்னேற மாட்டேங்குது, உன்னால் தான் எனக்கு காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குது, உன்னால் தான் எனக்கு இப்படி பயதனை.
நம்ம தெரியாமல் பேசியிருக்கோம். மற்ற இருதயத்தை அது கிழித்திருக்கு. ஒருவேளை உங்களுடைய மனைவியை, உங்களுடைய கணவனை நீங்கள் வார்த்தைகளாலே கிழித்திருப்பீர்களா, நொறுக்கியிருப்பீர்களா, நீங்கள் கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. ஒருவேளை மற்றவருடைய வார்த்தைகளாலே நாம் நொறுக்கப்பட்டிருப்போமையா, வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே. நான் ஊழியத்துக்கு வந்தவொடனே கேட்டேங்க, என்ன பைத்தியகர்த்தனமாக டிசிஷன் எடுத்துட்டேன், புத்தி இல்லாமல் செய்துட்டியா? பிரியமான நண்பர்கள், சோர்ந்து போகாது. இன்றைக்கு உங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பி கர்த்தரோடு உள்ள உறவை சீர்படுத்து. இன்றைக்கி யோபு யாரும் பைத்தியக்காரன் சொல்ல மாட்டாங்க, யோபு யாரும் அக்கிரமக்காரன் சொல்ல மாட்டாங்க, யோபுக்கு தேவனை தெரியாத, தேவனை அறியாதவன் யாரும் யோபுவை சொல்ல மாட்டாங்க, யோபு புத்தி இல்லாதவன் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு அதிகாரத்தில் எத்தனை வார்த்தைகளை பார்க்கிறோம், என்னென்ன வார்த்தைகளை சொல்லி நிந்தித்திருக்கிறார்கள். இது ஒரு அதிகாரத்தில் ஒரு ருசி, ஒரு விளக்கத்துக்காக ஒரே ஒரு அதிகாரத்தை காண்பித்திருக்கிறார். பிரியமானவர்கள், அவியான் இந்த வார்த்தையை தேவ சமூகத்திலே காத்திருக்கும்போது கொடுத்தார். ஒரு சிலருடைய இருதயம் இப்போது நான் அதை உணர்கிறேன், மற்றைய வார்த்தையினாலே நொறுக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கே இப்போது ஒரு கேள்வி வந்து விட்டது, என் அக்கிரமத்தினால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, ஏன் துன்மார்க்கத்தினால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா. நான் தேவனுக்கு விரோதமாக செய்ததுனால, பேசினதுனால தான் எனக்கு இவ்வளவு கஷ்டமாக என்று வந்து விட்டது. அவங்க பேசின வார்த்தையை கேட்கும்போது இவ்வளோ மோசமாக என்னை பேசுகிறார்கள், இப்படி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு வெட்கம் இல்லையா, வெட்கப்படாமல் இப்படி என்னை பற்றி பேசுகிறார்கள், இப்படி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு வெட்கம் இல்லையா என்று கேட்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான வார்த்தை. நொந்து போயிருக்க உங்களுடைய இருதயத்தோடு இன்றைக்கு தேவன் பேசுகிறார், உங்கள் நிந்தை பூமியில் இராதபடிக்கு கர்த்தர் அற்றுப்போக பண்ணுவா. யோபுடைய நிந்தை பூமியிலே இல்லை, தாவீது மேல் இருந்த நிந்தை இன்றைக்கு பூமியிலே இல்லை. இருந்தால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தாவீது என்று பெயர் வைப்போமா? யூதர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தாவீது பெயரை வைக்கிறார்கள், முகமதியர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தாவீது பெயரை வைக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தாவீது பெயரை வைக்கிறார்கள். அவன் ஒரு கொலைகாரன், அவன் ஒரு வேசிக்கல்லன், அவன் இப்படியெல்லாம் மோசமானவன் என்றெல்லாம் யோசித்தால் எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பெயரை வைப்பார்களா? யோபுடைய பெயரை வைக்கிறோம், அண்ணாளுடைய பெயரை வைக்கிறோம், ஆபிரகாமுடைய பெயரை வைக்கிறோம், சாராளுடைய பெயரை வைக்கிறோம். நிந்தை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போன அவரை, யாருடைய முகத்திலே துப்பினார்களோ அவரை, யாருடைய வஸ்திரத்தை கலட்டி நிர்வாணமாக இழுத்து கொண்டு போனார்களோ அவரை இன்றைக்கு உலகமே தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதே தேவன் அந்த நிந்தையை புரட்டினபடியினாலே தானே, அந்த அவச்சொல்ல அந்த அவப்பெயரை புரட்டி போட்டபடியினாலே தானே இன்றைக்கு அவரை உலகமே தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்டவன் சபிக்கப்பட்டவன், சிலுவையில் அறையப்பட்ட ஒருவன் எப்படியே தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? பெரிய பெரிய அறிவியல் நிபுணர்கள், உலக தலைவர்கள், படித்தவர்கள், அறிவு ஜீவிகள் எல்லாரும் அந்த இயேசுவை தேவன் 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 என்று சொல்லுகிறார்கள். பகுத்தறிவாளர்கள், சிந்தனையாளர்கள், சிந்தனை சிற்பிகள் இயேசு தேவன் என்று சொல்லுகிறார்களே. நிந்தை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போனவர் தேவன் அந்த நிந்தையை புரட்டி போட்டார். தேவன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற நிந்தையை புரட்டி போட்டார். கசந்தமாறா மதுரமாக எந்த வாய் உங்களை தூற்றினதோ அந்த வாய் உங்களை போற்றும் என்று இயேசுவின் நாமத்திலே நான் சொல்கிறேன். உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் உங்கள் காலடியிலே வந்து விழுவார்கள். தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னித்துக்கொள் என்று சொல்லுவார்கள். இந்த தீர்க்க தரிசனத்துக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள்.
உங்களுக்கு விரோதமாக இருக்கிற நிந்தை புரண்டு போகும். தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஆண்டவரே, இன்று கர்த்தர் நிந்தையை புரட்டினார் என்று சொன்னீர். இந்த நாள் என் வாழ்க்கையில் அந்த நாளாக இருக்க உதவி செய். கர்த்தர் ஜெபத்தோடு கேளுங்க. கர்த்தர் உங்கள் நிந்தையை புரட்டுகிறார். உங்களை அக்கிரமக்காரர் என்று சொன்னாங்க, புத்தியினர் என்று சொன்னாங்க, பைத்தியக்காரிச்சி என்று சொன்னாங்க, ஆண்டவர் தான் அவனை அடித்தாருன்னு சொன்னாங்க, நீ செஞ்ச பாவம்தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம்னு சொன்னாங்க, நீ செஞ்ச பாவம்தான் உனக்கு இவ்வளோ வேதனைன்னு சொன்னாங்க. உங்களெல்லாம் தாங்கி கொள்ள முடியலை. இப்போ நல்லா இருக்கவங்கெல்லாம் பாவமே செய்யாதவங்களை ஆண்டவரே, நான் செஞ்ச பாவத்துக்கு தான் எனக்கு இவ்வளோ வேதனையா என்று சொல்லி வேதனைப்பட்டீங்க. நீங்கள் பெத்த பிள்ளை உன்னை நொறுக்கினான். கர்த்தர் நம்முடைய தாசனோடு பேசுகிறான், உன் பிள்ளைகள் உன்னை நொறுக்கினார், உன்னால் தாங்கிக் கொள்ள முடியலை, எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டீர்கள், யாருக்குமே உங்களை புரிஞ்சிக்க முடியலை, யாராலையுமே உங்களை புரிஞ்சிக்க முடியலை. இன்றைக்கு மற்ற வார்த்தையினாலே நொறுக்கப்பட்டு நான் வந்தேன். கடந்த வாரத்திலே நொறுக்கப்பட்டு இருந்தேன். கடின முகமாய் பேசினார்கள், ரொம்ப கடினமாய் பேசினார்கள். பெரிய வார்த்தைகள், தாங்கிக்க முடியாத வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை சொல்ல அவங்களுக்கே வெட்கம் இல்லையா என்று கேட்க தோன்றுகிறது. ஆனால் இன்று கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார், என் நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுவார். உராசனதீனமான மக்கரபதீனம் அல்லவா, உரிஷனகதீன மரபுதீன மலபுதீன மரபா, உண்மையாக எனக்கு தெரியாது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஊரி தகதான மலபதீன மரபா, உறவான மரபா, நொறுங்குண்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, ஆதரவற்றவளே, இந்த கர்த்தருன்னோடு கூட பேசியிருக்கிறேன். அன்றைக்கு யோபுக்காக பேச யாருமே இல்லை. யோபு நீதிமான் என்று சொல்ல அந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவன் மனைவி வந்து சொல்லலை, இல்லை என் ஹஸ்பண்ட் ரொம்ப நீதிமான் தான் என்று சொல்லலை. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸில் மூணு பேரில் ஒருத்தர் கூட சொல்லலை, இல்லை இல்லை யோபு நல்லவன் தான் என்று சொல்லலை. சிஸ்டர் பிரதர் உன்னை நீதிமான் என்று சொல்ல, உன் நீதியை பேச ஒருவேளை இன்றைக்கு ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு யோபுக்காக பேசக்கூட ஒரு ஆள் கிடையாது. ஹலலூயா 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 ஹலலூயா, பிரேதலார் 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 பிரேதலார், நொறுங்கி போனாய் நொறுங்கி போனாய், உன்னை நொறுக்கி விட்டார்கள், ஹலலூயா சம்மட்டி அடி அடித்து விட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற மகனே, என் மகளே, உடன்படிக்கை, என் உடன்படிக்கை உன்னோடு உறுதியாக இருக்கிறது. நீ என்னோடு பண்ணின உடன்படிக்கையில் உறுதியாக இரு. ஹலலூர் அதீன மரபா ஒரு வீண மரப சக்கரம் நிந்தை பூமியிலே, அதை நான் புரட்டி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னிந்தை பூமியில் இராதபடிக்கு அதை நான் புரட்டி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லூர தானமாற பூஷண தீனமாற பூதீன மரபா, உன்னை நிந்திக்கிற வாய் உன்னை புகழப் போகிறது, உன்னை நிந்திக்கிற வாய் உன்னை புகழப் போகிறது. இன்றைக்கு கர்த்தர் அந்த நிந்தையை புரட்டி போட்டார். ஹல்லூயா ஹல்லூயா, உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பெற்றோர், உன் அயலகத்தா, உன் வீட்டில் இருக்கிறவர்கள், ஹல்லூயா ஹல்லூயா, நம்மளை தெரியாமல்லவா பேசிட்டேன். நீங்கள் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள், ஒரு பாதீனம், ஒரு தேவ மனுஷன் என்று சொல்ல போகிறார், தேவ மனுஷி என்று சொல்ல போகிறார்கள். ஹலலூர் அவ கர்த்தருடைய வாய் அழைக்கும் புதிய நாமத்தினால நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். நிந்தை சுமந்தவர்களே, ஹலலூர பாதீனமா, எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுக்கு கிடைக்கலையா? எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுக்கு கிடைத்தது. கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார், கர்த்தர் உங்கள் பெயர் பெருமைப்படுத்துவார். ஹலலூர் அதீனமாரபா, உன் வாசனை கட்டு போவது இல்லை. கர்த்தர் உன் முகத்துக்கு ரட்சிப்பானவ, கர்த்தர் உன் முகத்துக்கு ரட்சிப்பானவ, உன் முகம் செத்து போவது இல்லை, உன் முகம் செத்து போவது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபின் முகம் செத்து போவது இல்லை. ஹலல், இந்த நிந்தையில் நீ செத்து போக மாட்டாய், உன் முகம் செத்து போகாது. கர்த்தர் உன் முகத்துக்கு ரட்சிப்பானவர், கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஹலல், உன் தலையை உயர்த்துவார், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில்
உன்னை ஏறி வர பண்ணுவா. உறவானமரபா தனமசக்கரபா, யோபுத்த நண்பர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல உன்னை சபித்தவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை நிந்தித்தவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை நிந்தித்தவர்களுக்காக நீ வேண்டிக் கொள்வாய், கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை திருப்புவார். ஹலல் உறவா, உறவான மரபா, உருவீன மரபா, உறவான மரபா, ஹலல் உறவா, தீன மரபா. இருதய நொறுக்கப்பட்டிருந்தது, கர்த்தர் கீலையாத்தின் பிசின் தைலத்தினாலே உன் இருதயத்தின் காயங்களிலே பூசுகிறார், உன் இருதயத்தை ஆற்றுகிறார், உன்னை தேற்றுகிறார். நானே என் ஜனத்துக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் உன் பக்கத்தில் நிற்கிறார், உன் கண்களிலிருந்து உன் கண்ணீரை துடைக்கிறார். பயப்படாத மகனே, பயப்படாத, உன்னிடத்தில் குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, ஆனால் அவருடைய அன்பு உண்மையில் இருக்கிறது, அவருடைய நேசம் என்னும் கொடி உண்மையில் பறந்து கொண்டிருக்கிறது. ஹல்லலூர தீனமா, ரபா ரபா சக்கர ரபா, உறவான மரபா, சனகர தீனமா, அவர் இடது கை உன் தலையின் கீழ், வலக்கரத்தாலே உன்னை அணைக்கிறார். ஹல்லலூர தீனமர ரபா ரபா சக்கர ரபா, உறவான மரபா ரபா தீனமா, இனி நீ அழுது கொண்டிறாய். ஹல்லலூர பாதீன மரபா, அழாதே என்று சொல்லுகிறார். ஹல்லலூர பாதீன மரபா சக்கர பதீனமா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட, தேங்க்யூ லார்ட. நிந்தை புரண்டு ஓடுகிறது, நிந்தை புரண்டு ஓடுகிறது, நிந்தை புரண்டு ஓடுகிறது, நிந்தை புரண்டு ஓடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக இருந்த நிந்தையை கர்த்த அற்றுப்போக பண்ணுகிறார். ஊரீஷதீன கதி, இன்று அவர் உன் நிந்தையை புரட்டி போட்டு விட்டார். ஓ க்ளோரிலா ஊரீஷ நதீன மரபதி, கர்த்தர்களை மகிழ்ச்சியாக இருங்க. நீ போகிற பாதை அவர் அறிவார். கர்த்தர் சொல்லுறார், நொறுங்கி போயிருக்கிறவங்க இருதயத்தில் தான் அவர் சிம்மாசனம் போட்டு வீற்றிருக்கிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான உன் இருதயம் தான் அவருடைய பரலோகம், அவருடைய வாசஸ்தலம். அவர் உன்னை கைவிட மாட்டார் மகளே, அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். நீ நொறுங்கி போயிருக்கிற அவர் உன் இருதயத்தில் சிம்மாசனம் போட்டு வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூரபா நமரபா தீனமரபா ரபா. பரலோகங்களில் வீற்றிருக்கிற தேவன் நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான உன் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறாராம். ஹல்லேலூயா. நீ பயப்படாத, அவமானத்தினால உன் முகம் வாடி போகாது. அவர் உன் முகத்துக்கு ரட்சிப்பானவர், அவர் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவா. ஒரீஷன் அதே நமக்கர் அதீன மரபா, ஒரீன மரப சக்கரபா. யோவானுடைய வெளிச்சத்தில் நடக்க ஜனங்கள் பிரியமாக இருந்தது போல உன் வெளிச்சத்தில் நடக்க ஜனங்கள் பிரியமாக இருப்பாங்க. உன் வெளிச்சத்துக்கு நேராக ஜனங்கள் ஓடி வருவார்கள். உன் விளக்கு அணைந்து போகாது. நீ வெளிச்சமாயிருப்பாய், நீ வெளிச்சமாயிருப்பாய். ஊரி சனதீன மக்கர வதீன மர பூலி தீன கஷ்டகர. ஹல்லேலூயா ஜீசஸ், ஆமென் ஜீசஸ், ஆமென். கர்த்தர் நமக்கு அனுப்பித்த அந்த வார்த்தைக்காக கரங்களை உயர்த்து கத்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரேதத்தில் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிறார். வார்த்தை அனுப்பியிருக்கிறார், வார்த்தை அனுப்பியிருக்கிறார். இருதயத்தின் காயங்களை கட்டும்படியாக, நொறுங்குண்டவங்களுடைய இருதயத்தை சீர்படுத்தும்படியாக, ஸ்திரப்படுத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா ஜீஸஸ், ஆமென்.